And I told, I was going to Indra at the time. So Shankar said, oh, then Nagasaki, why don't you guys do a song together? It was named Pasquale, things before was your sex and me. மைக்கேல் ஜாக்சன் அப்படிங்கிற அந்த பேரை கேள்விப்படாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய எந்திரன் திரைப்படத்தில் ஒரு பாட்டு பாடுறதா இருந்தார். இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சமீபத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய அந்த செய்தி, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடன் பிறந்த சகோதரர்களோடு இணைந்து 5 வயதிலேயே இசை உலகத்தில் காலடி எடுத்து வச்சு 13வது வயசுலேருந்து தனியாக பாட ஆரம்பித்து தன்னுடைய மூன்வாக் நடனத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே மயங்க வைத்தவர் தான் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள். அசாதாரணமான ஒரு திறமைசாலி. இப்போவும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே இருக்கக்கூடிய சில டிக்டாக் பிரபலங்கள்லாம் தான் தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து வெளியிடுறாங்க. அதுலேயும் டேஞ்சரஸ், ஆஃப் தி வால், த்ரில்லர், பேட், எஸ்கேப், இன்விசிபிள், பென், இம்மோர்டல், ஃபார் எவர் மைக்கேல், மியூசிக் அண்ட் மீ, ஒன் நைட் இன் ஜப்பான், ஆக்லாண்ட் உள்ளிட்ட 25-க்கும் மேற்பட்ட இசை ஆல்பங்களை இது வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன் வெளியிட்டு இசை உலகத்தினுடைய ஒரு முடிசூடா மன்னராக திகழ்கிறாரு. அதே மாதிரி 10-க்கும் மேற்பட்ட கிராமி விருதுகள், அமெரிக்கன் மியூசிக் விருது, பிரிட் விருது, எம்மி விருது, எம்டிவி விருது, பில்போர்ட் மியூசிக் விருது அப்படின்னு இசைத்துறையினுடைய எண்ணிலடங்காத விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கக்கூடிய மைக்கேல் ஜாக்சன் இசையும் நடனமும் இருக்கும் வரைக்கும் மக்களால் வந்து அவர் நினைக்கப்படுவார், எப்போதுமே கொண்டாடப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட மைக்கேல் ஜாக்சன் அவர்களை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எப்போ சந்திச்சிருக்காங்க அப்படின்னா 2009 அந்த காலகட்டத்தில். அப்போ வந்து இவருடைய நண்பர் ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் மைக்கேல் ஜாக்சனுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. அவர்கிட்ட எதேச்சியாக பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜாலியாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மைக்கேல் ஜாக்சனை நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அவரும் கண்டிப்பாக மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மெயில் போட்டிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் ஆச்சு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல மைக்கேல் ஜாக்சன் அவர்கள்ட்டேருந்து. அந்த நேரத்தில் தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஆஸ்காருக்காக வந்து நாமினேட் ஆகிறாரு. உடனே அந்த நேரத்தில் டக்குன்னு மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மீட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறாரு. இதை வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட சொன்னோடனே, இப்போ நான் அவரை மீட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆஸ்காரில் நாமினேட் ஆகிருக்காரு, ஆஸ்கார் அவார்டு வந்து தனக்கு கிடச்சிச்சுன்னா அந்த விருதோடு போய் மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணணும், அப்படி கிடைக்காட்டி மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கார். அப்போ அறிவிக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆஸ்கார் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. அந்த விருதை வந்து அவர் அறிவித்த உடனே அவர் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த விருது அப்படின்னு சொல்லி கிடச்ச உடனே இந்த அவார்டை வந்து அவர் பெற்றதற்கு பிறகு மைக்கேல் ஜாக்சன் அவர்களை போய் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போது மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வெல்கமிங் கொடுக்குறாரு, நல்லா வரவேற்கிறாரு. உங்களுடைய பாடல்கள் நானும் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன மாதிரியான கார்ட்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உங்கள் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டுலாம் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களை வந்து பாராட்டுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணிட்டு வந்துடுறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அப்போது சங்கர் அவர்கள் கேட்குறாரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள்ட்ட, ரஹ்மான் நீங்கள் மைக்கேல் ஜாக்சனை மீட் பண்ணியிருக்கீங்களாமே, மீட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் நம்ம எந்திரன் படத்தில் ஒரு படம் ஒரு பாட்டு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் கேட்குறாரு. உடனே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்கிறாரு, அவர் தமிழ் பாட்டெலாம் பாடுவாரா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து சொல்கிறாரு. உடனே மறுபடியும் மைக்கேல் ஜாக்சன் அவர்களை மீட் பண்ணோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்கேன், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு இது சார்ந்து ஒரு 2 தடவை மீட் பண்ணுறாங்க இந்த பாட்டு சம்மந்தமாக எந்திரன் படத்தில். அதுக்கு பிறகு 3வது தடவை மீட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இந்த பாட்டு எந்த மாதிரி ஜானராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அவங்க மீட்டிங் பிளான் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அன்ஃபார்ச்சுனேட்டாக மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் வந்து மறைஞ்சிட்டார் 2009. அப்போ வந்து அவர் சிக்காக இருந்தார் உடல்நிலை சரியில்லாமல், அதனால் அது வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. இதை வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பேட்டியில். இதை கேட்கும்போது இது எவ்வளோ பெரிய ஒரு மிஸ் இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கிறோம். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் ஒரு பாட்டு பாடியிருந்தார் அப்படின்னா இது இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் நீடித்து நின்றுருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கும் அந்த பாட்டு. அது என்னமோ நடக்காமல் போயிடுச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு அது இழப்பு தான் எல்லாருக்குமே. அது என்ன செய்கிறது, எதுவாக இருந்தாலுமே கூட அது இயற்கை மரணம் அப்படிங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஷயத்தை வந்து இப்போ ஊடகங்கள் முன்னாடி பகிர்ந்துருக்கிறது, இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவ்வளோ சூப்பரான ஒரு மீட்டிங் வரைக்கும் நடந்திருக்கே அப்படின்னு, அதே நேரத்தில் அது நடக்காமல் போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தமும் நமக்கு வந்து ஏற்படுது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வேளை அது நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், மைக்கேல் ஜாக்சன் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் இந்த காம்போட ஒரு சாங். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.